சத்குருவே சரணம். மனுஷனோட வாழ்க்கையை சாதாரணமாக சொல்லிடலாம். ஏன் சாமி, இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனுஷங்களை நான் பெருசாக நீ பெருசான்னு சண்டை போடுறாங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறாங்க, தீங்கு நினைக்கிறாங்க. மனுஷன் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதை விட அவன் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. சரிதானே சாமி? மனுஷங்களோட வாழ்நாளே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் சாமி, முதல்ல 100 வயசு வரை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் 50 வயசு தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் சாமி, இந்த வாழ்க்கையே வேண்டாம் சத்குருப்பா, இந்த வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. சரிதானே? எல்லாரும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணும்போது 100 வயது நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது கூட, வேணா சாமி, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பதிலாக செத்தே போயிடலான்னு சில பேரோட எண்ணமாக இப்போ இருக்கு. ஏன் சாமி, உனக்கே தெரியும், உன்னை சுற்றி இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லை சாமி, எதுவுமே நிஜம் இல்லை, இது மாயை அப்படிங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த பொய்யான உலகத்தில் நீ பேசுகிறவங்க எல்லாருமே உனக்கு உண்மையாக தான் இருக்காங்கன்னு தெரியுமா சாமி? உனக்கு யாரையும் சொல்ல முடியாதுல்ல, இங்கே இருக்கவங்க ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி சாமி. நம்ம கையில் இருக்க 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்கு சொல்ல இல்லைல்ல, அதே மாதிரி தான் எல்லாமே, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் சாமி. ஆனால் இந்த பொய்யான உலகத்தில் உன்னை கூடிய விரைவில் சந்தோஷமாக திருப்தியாக வாழ வைப்பேன் சாமி. இப்போவே பாதி கர்மவினியை கடந்து வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம்தான், அதையும் கூடிய சீக்கிரமாக கடந்து நிம்மதியாக வாழ்வேன். யாருக்குமே என்னை பிடிக்கல, யாருக்கும் என்னை பிடிக்காமல் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு நினைக்காத சாமி. இந்த உலகத்தில் உன் மேலே அன்பு செலுத்த நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நீ அதை வாங்கிக்க தயாராக இல்லை. அன்பை அடுத்தவங்களுக்கு உனக்கு கொடுக்க தெரியல, அதனால தான் எனக்குன்னு யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு புலம்புற. நிறைய பேர் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னோட கனவை நீ அடையணும்னு நினைக்கிற இலக்கை பார்த்து, உன்னோட தோற்றத்தை பார்த்து சிரிக்கலாம், உன்னோட விடாமுயற்சியை பார்த்து சிரிக்கலாம். இவனோட நேரத்தை தேவையில்லாமல் வீணாக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். ஆனால் நீ யார் பேசுகிறதையும் காதில் வாங்காமல் உன்னோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் சாமி. அந்த வெற்றியை உன்னோட விடாமுயற்சியோட பரிசாக நான் உனக்கு கொடுப்பேன். அதனால் எதுக்கும் வருத்தப்படாத சாமி. அடுத்தவங்க உங்களை பற்றி அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு கவலைப்படாத. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, உன்னை குறை சொல்லிகிட்டே இருக்கவங்கள திரும்பி பார்த்த அதே இடத்துல தான் நிற்பாங்க. ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்ப சாமி. அதனால் எதுக்கும் கவலைப்படாத, எதை நினச்சும் வருத்தப்படாமல் இரு, எதை நினச்சும் கலங்காத. உங்கூட உன்னோட சத்குருப்பா நான் எப்பவும் துணையாக இருப்பேன், உன்னை எப்பவும் நான் கைவிட மாட்டேன், உன்னை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். நிச்சயமாக எல்லாத்தையும் நான் மாற்றி கட்டுவேன் சாமி, எதுக்கும் கவலைப்படாமல் இரு, எல்லாமே நிச்சயமாக சரியாயிரும்.